கோவிட்டால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஜூன் 1ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். அதேபோல் பள்ளிகள் மறுபடியும் எப்போது தொடங்கும் என்பது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று வேகமாக பரவ தொடங்கியுள்ளதால் மார்ச் 25ஆம் தேதி முதல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனால் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டன. இந்நிலையில் ஒத்திவைக்கப்பட்டிருந்த 10ஆம் வகுப்பு தேர்வுகளுக்கான புதிய அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஜூன் 1ஆம் தேதி மொழிப்பாடமும் ஜூன் 3ஆம் தேதி ஆங்கில தேர்வும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 5ஆம் தேதி கணித தேர்வும் 6ஆம் தேதி விருப்பு மொழி பாடத்திற்கான தேர்வும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 8ஆம் தேதி அறிவியல் தேர்வும் ஜூன் 10ஆம் தேதி சமூக அறிவியல் தேர்வும் நடைபெறும். நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஒரு பாடத்திற்கான தேர்வு ஜூன் 2ஆம் தேதி நடைபெறும் என்றும் வரும் 27ஆம் தேதி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி தொடங்கும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இந்த அனைத்து தேர்வுகளையும் சமூக இடைவெளியுடன் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன எனவும் குறிப்பிட்டார். ஊரடங்கால் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெறுமா நடைபெறாதா என்ற குழப்பத்தில் இருந்த மாணவர்கள் தேர்வு அட்டவணை வெளியாகியுள்ளதால் தேர்வுக்கு தயாராக தொடங்கியுள்ளனர். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.